அதிகப்படியாக நாம் அருந்தும் மருந்துகள் தான் நம்ம உடலில் நுழையும் மூலங்கள் ஆகும் இதைத்தான் நோய்கிருமிகளின் நுழைவாயின் மூலங்கள் அப்படிங்கிறோம் நாம் பொதுவானவை பற்றி பார்க்க போகிறோம் நமது சிந்தனையில் தோன்றுவது ஊசிகளின் வழியாக மற்றொரு முக்கியமான நுழைவாயில் வாய்வழி மற்றும் சுவாச உறுப்பு இதை நான் இப்போது ஆங்கிலத்தில் இங்கே இன்ஜெக்ஷன் அப்புறம் ஆரல் வாய்வழி அப்புறம் இன்ஹலேஷன் இன்ஹலேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா சுவாசிக்கிறது வழியாக செல்லக்கூடிய மருந்துகள் இப்போது வாய்வழி என்பது விழுங்குவதன் மூலம் உள்ளே செலுத்துதல் மாத்திரைகள் மற்றும் ஆல்கஹால் சாப்பிடும்போது அது வாய் வழியை நுழையுது இல்லையா இவை விழுங்குவதன் மூலம் உடலில் உள்ளே மெதுவாக செல்லும் நுழைவாயில்கள் ஆகும் இப்போது நாம உள்ள செலுத்துறோம் இல்லையா அது இறைப்பை மூலம் குடலை அடைந்து அரை மணி நேரத்தில் ரத்தத்தில் கலக்கப்படுது மாத்திரை மருந்துகள் நுகர்வது மற்றும் புகைப்பிடிப்பது போன்றவை பத்து வினாடிகளில் நேரடியாக மூளையை சென்றடைகிறது அதன் பணியை உடனடியாக உணரச் செய்ய வைக்கிறது அதுதான் இந்த இன்கலேஷன் மூலமாக அதாவது சுவாசிப்பதன் மூலமாக நடக்கிறது புகையிலை மற்றும் கோகைன் அடிக்கடி நுகர்வதால இது நேரடியாக இரத்தத்துடன் கலக்குது நம்ம உடல்ல ஊசிகளின் மூலம் செலுத்தும் மருந்துகள் வழியா பாக்டீரியா உள்ளே செல்கிறது ஊசிகள் மூலம் செலுத்தும் மருந்துகள் நேரடியாக இரத்த சிறைகளினுள் செலுத்தப்படுகிறது இது மிகவும் வேகமான முறை பாதுகாப்பற்ற ஊசிகளின் மூலம் உள்ளே செலுத்தும் மருந்துகள் பல்வேறான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்துது ஊசிகளை பயன்படுத்துவதன் மூலம் ஹெச்ஐவி கூட பிறரிடமிருந்து நமக்கு பரவ இயலக்கூடும் இவை மூன்றும் பொதுவான நுழைவாயில்கள் ஆகும் இந்த நுழைவாயில்கள் என்னென்னு பார்த்தோம் முதல்ல ஊசியின் வழியாக அப்புறம் வாய் வழியாக அப்புறம் சுவாசிப்பதன் வழியாக படுத்தது நாம் தற்போது இரண்டு வகையான மிதமான நுழைவாயில் மூலங்களை பார்க்க போகிறோம் தோலின் பகுதி மற்றும் தசையின் உட்பகுதி இப்போது நான் அதை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் ட்ரான்ஸ்டர்மல் அண்ட் இன்ட்ராமஸ்குலர் தோலின் மேல் செலுத்தப்படும் ஊசி வழி மருந்துகள் இவ்வகையான முறையில் செலுத்தப்படும் மருந்துகள் இரத்த ஓட்டத்தில் சில மணி நேரங்களில் கலந்து உடனடியாக விளைவை ஏற்படுத்துது தோலின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில நேரடியாக ஊசியை செலுத்துவது வேதிப்பொருட்கள் கலந்த மருந்துகள் உள்ளே செல்வதற்காக இவ்வாறு விரைவாக செலுத்தப்படும் ஊசி வழி மருந்துகள் மோசமான அலர்ஜியை நமக்கு ஏற்படுத்தும் இந்த மாதிரி சமயத்தில் காற்று உடலின் உள்ளே செல்ல வாய்ப்பு இருக்கு தொடைப்பகுதியில் செலுத்தப்படும் ஊசி நீண்ட தசை பகுதிக்கு செல்கிறது இரத்த திசுக்களில் பாதிப்பினை இது ஏற்படுத்துது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வையுங்களேன் என்ன பண்ணுறாங்க உடனே போய் தோல்பட்டை அதாவது கையில் போடப்படும் ஊசிகள் வழியாக மருந்து செலுத்துறாங்க இல்லையா இந்த ஊசிகள் என்ன பண்ணுதுன்னா இது துளை ஏற்படுத்துகிறது இவ்வழி செலுத்தப்படுவது மிக விரைவாக மருந்துகளை உள்ளே அனுப்ப சிறந்த வழியாக கருதப்படுது மருந்துகளை பயன்படுத்துவதை விட ஊசிகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுன்னு மக்கள் நினைக்கிறாங்க